உங்ககிட்ட ஒண்ணு சார், சார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த வாக்கியம் நடத்தும். உங்க கையில ஒரு பேப்பர் இருக்கு பாருங்க, ஓமையை கூறும் பொருளை அறிதல் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணியிருக்கேன் பாருங்க. எடுத்தீங்களா? போன்ல பாருங்க. ஓமைகள் கூறும் பொருளை அறிதல் ஒண்ணு இருக்கா, அத்தி பூத்தம்பர் போட்டுக்கங்க, நம்பர் யாரே இருக்கு, மொத்தமே 120 ஓமை தான். இதுல இருந்தா மூணு கொஸ்டின் நாலு கொஸ்டின் வரும். எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, எந்த தகுதி தேர்வு எழுதினாலும் சரி, எந்த டிஎன்பிஎஸ்சி எழுதினாலும் சரி, இந்த ஓமை வந்து இதுதான் ஓமை, வேற ஓமை கிடையாது. அந்த ஓமையை ஃபுல்லா நாங்கள் தொகுத்து நான் இதுல பேப்பர்ல வச்சிருக்கேன். நீங்க நம்பர் போட்டு ஆன்சர் மட்டும் உங்க பேப்பர்ல எழுதி. ஸோ நம்பர் ஒன், அத்தி பூத்தது போல் அப்படின்னு இருக்கு. இந்த அத்தி பூத்தது போல என்ன சார் வரும்? ஒரே ஒரு வார்த்தை தான் ஆன்சர், ஒரு வார்த்தை அல்லது ரெண்டு வார்த்தை தான் ஆன்சர். அத்தி பூத்தது போல என்ன வரும்? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அத்தி பூத்தது போல அப்படின்னா எப்பமாவது பூக்கும் அத்தி, சில எப்பமாவது படிப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உள்ள செய்தி. அப்ப இதுல என்ன ஆன்சர் வரும்? யாராவது அதை எழுதிங்க. அரிய செயல் கடல் என்ன வரும்? அலையில்லா கடல் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அமைதி. அலையில்லா கடல் போல அப்படின்னா என்ன வரும்? அமைதி. அதில் ஆன்சர் வந்து ரெண்டாவது போட்டு அமைதி எழுதிங்க. ஒரு 50 எழுதும். ஸோ அடுத்த கிளாஸ்ல, அடுத்த கிளாஸ் வரும்போது ஒரு 50 எழுதும் அமைதி அப்படின்னு அர்த்தம். யாராவது தெரியலனா கேட்டுங்க. அனலில் பட்ட மெழுகு போல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கிடது. அப்ப அனலில் பட்ட அனல்ல நெருப்பில், நெருப்பில் பட்ட மெழுகு என்ன செய்யும்? உருகும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? துன்பம் அப்படின்னு வரும். ஆன்சர் துன்பம். நம்பர் 4, போல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப திருநாய் போல் என்ன வரும்? அலைதல், அலைச்சல் அப்படின்னு போடுங்க. பயன் இன்பை, அதாவது பயனற்றது, அது எந்த பயனும் கிடையாது, பயனின்மை. நம்பர் 11, இலை மறைக்காய் போல. ஒரு ஒரு செய்திய ஒரு ஏதாவது தெரியாம செய்ய நினைப்போம், அது என்ன? நான் இலை மறைக்காய் போல செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இலை மறைக்காய் போல மறைத்து செய்தல், இலை மறைக்காய் போல மறைத்து மறைத்தல், மறைத்து செய்தல். இஞ்சி தின்ற குரங்கு போல. இஞ்சி தின்ற குரங்கு போல வேதனை. 13, இடி கேட்ட நாகம் போல. ஒரு இடியை கேட்ட நாகம்னா பாம்பு என்ன செய்யும் அப்படின்னா, அதுக்கு உண்மையான என்ன போடணும் பொருள்னா மருட்சின்னு போடணும். அது வியப்புன்னு போடக்கூடாது. சோ மருட்சி, மருண்டு போச்சு. நல்லா பாத்துங்க, இடி கேட்ட நாகம் போல மருட்சின்னு போடுங்க. இடி விழுந்த, இடி விழுந்த மரம் போல துன்பம். இடி விழுந்த மரம் போல துன்பம் தான். இரும்பை அடுத்தது 15, இரும்பை கண்ட காந்தம் போல. இரும்பை கண்ட காந்தம் எப்படி? கவருதல். இப்ப கவருதல் அப்படின்னு போடுங்க. இரும்பை கண்ட காந்தம் போல கவருதல். 16, உங்களுக்கு ஏற்கனவே 3 வாட்டிக்கு டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்கான், இலவு காத்த கிளி போல. என்ன சார் யாராவது? இலவு காத்த கிளி போல. பொறுமை, ஏமாற்றம், ஏமாற்றம். ஏமாற்றம் தான் கரெக்ட். சூப்பர், குட் கேர்ள். ஏமாற்றம், பொறுமை கிடையாது, ஏமாற்றம். இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். இருதலை கொல்லி எறும்பு போல. இருதலை கொல்லி எறும்பு போல அப்படின்னா தவிப்பு, தவிப்பு. இருதலை கொல்லி எறும்பு போல தவிப்பு, என்ன செய்யணும் தெரியாம இருக்கிற. அப்ப ஆன்சர் தவிப்பு. உடும்பு பிடி போல 18, உடும்பு பிடி போல. ஒரு பிடிப்பு, அந்த அளவுக்கு என்ன செய்ய, உடம்பு பிடி, உடம்பு பிடிச்சா ஓடாது அப்படின்னு சொல்லுவோம். உடம்பு பிடி போல ஒரு பிடிப்பு. உயிரும் உடம்பும் போல,
ஒற்றுமை, உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. எயிட்டின் உடம்பு பிடி போல ஒரு பிடிப்பு, வாழ்க்கையில உடம்பு பிடி போல ஒரு பிடிப்பு இருக்கணும், ஏதாவது ஒரு பிடிப்பு நம்ம இருக்கணும். உடம்பு பிடிப்பு போல ஒரு பிடிப்பு. நைன்டீன்த், உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை. நம்பர் 20, உவமை, அதாவது உமை அப்படின்னு அர்த்தம். உமை, உமைனா பார்வதி. அது உமையும் சிவனும் போல, அது என்னதான் ஒற்றுமை. ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க. அந்த மாதிரி உமையும் சிவனும் போல ஒற்றுமை. 21 பாருங்க, உமி குத்தி கை வருந்தினால் போல. நெல்ல குத்துனா கூட அரிசி கிடைக்கும், ஆனா உமிய குத்துன கை வருந்தினால் போல அப்படின்னு சொல்லுவோம். துன்பம் அல்லது வேதனை, நம்ம வாழ்க்கை அப்படி மாறிடும். உமிய குத்தி கை வருந்தினா சோ நமக்கு தான் கஷ்டம், அது குத்துறது வேஸ்ட். நெல்ல குத்துனா கூட அரிசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உமி குச்சி கை வருந்தினால் போல வேதனை. சார், அடுத்து நெக்ஸ்ட், 22, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. நம்ம உள்ளங்கையில நெல்லிக்கனி போல, தெளிவு, ஒரு தெளிவு இருக்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆன்சர் வந்து தெளிவு. 23, ஊசியும் நூலும் போல ஒற்றுமை. ஊசி இருந்தா நூல் என்ன இருக்கும், சோ அது ஒற்றுமை அப்படின்னு போடுங்க. ஊசியும் நூலும் போல ஒற்றுமை. ஊமை கண்ட கனவு, இது ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க. ஊமை கண்ட கனவு என்ன சார் வரும்? ஒரு ஊமை வந்து ஒரு கனவு கண்டிருக்கான். ஊமை கண்ட கனவு சொல்ல முடியாது, அப்ப என்ன செய்வாங்க? தவிக்கும். அப்ப தவிப்பு, ஊமை கண்ட கனவு போல தவிப்பு. நம்மளும் சொல்ல முடியாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தவிப்பு. நம்பர் 25, எலியும் பூனையும் போல. இந்த எலியும் பூனை என்ன செய்யும்? ஒற்றுமையா இருக்குமா? இருக்காது. அப்ப எலியும் பூனையும் போல நம்மளுக்கு என்ன வரும்? பகை. பகை இருக்கும், அல்லது பகை. இன்னொன்னு என்னன்னா விரோதம் அப்படின்னு போடலாம். எப்போது நினைச்சல அந்த ஒரு வார்த்தை நினைவு வச்சுங்க, விரோதம். எப்போதும் வெளியும் பகையும் போல சண்டை போட்டே இருப்பான் அப்படின்னு வச்சுங்க. அடுத்தது 26, எள்ளில் எண்ணெய் போல. எள்ளுல தான் எண்ணெய் இருக்கு, அது என்ன சார் போடலாம்? எள்ளில் எண்ணெய் போல ஒற்றுமை. ஒளிந்திருத்தல், அது என்ன ஒளிந்திருக்கும்? இப்போ உங்ககிட்ட வந்து வேலை, ஒற்றுமை. அதாவது ஒளிந்திருக்குன்னா என்ன அப்படின்னா, உங்ககிட்ட அறிவு இருக்கு, வேலை இல்லை, வேலை நீங்க அலைஞ்சிட்டே இருக்கிறீங்க. நீங்க உங்க அறிவை யூஸ் பண்ணி படிச்சு பாருங்க, 2 வருஷத்துல வேலைக்கு போயிடலாம். அப்போ எள்ளுல என்ன இருக்கு அப்படின்னா, என்ன போல எள்ள ஆட்டினாதான் என்ன வரும், நீங்க படிச்சாதான் வேலைக்கு போக முடியும். அத மாதிரி எள்ளில் என்னை போல ஒளிந்திருக்கு, நீங்க கண்டுபிடிங்க, உட்கார்ந்து உட்கார்ந்து படிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. நெக்ஸ்ட், 27, ஏழை பெற்ற செல்வம். இது மகிழ்ச்சி, ஈஸியா போடுறீங்க. ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி. ஏழை பெற்ற செல்வம் மகிழ்ச்சி. சோ 28, இது யாருக்கா யாரா சொல்லுங்க பாபு? ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது போல. இது யாராவது க்வெஸ்சன்? ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது போல. அவசரம் பேசும்போது மட்டும் மூட எடுத்துட்டு அப்புறம் பேசிட்டு அப்புறம் கட் பண்ணிடுங்க.
ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது போல வீண் செயல். நல்லா பாருங்க, தேவையில்லாத செயல், வேண்டாத வேலைன்னு சொல்லுவோம்ல, அதான் வீண் செயல். வேண்டாத வேலை, வீண் வேலை, வீண் செயல். ஒரு நாள் கூத்துக்கு மீசை. 29, இது வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல என்ன ஓமை? காலதாமதம். அது என்ன காலதாமதம்? நம்ம படிக்க வேண்டிய வயசுல படிச்சிடணும். 25 வயசு 20 18 வயசு முடிஞ்சது, 21 வயசுல காலேஜ் முடிஞ்சதுன்னா 20 ல இருந்து 3 வருஷம் படிச்சு முடிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு படிக்க எப்படி எல்லாரும் இந்த பிறகு 28 வயசு 30 வயசுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் வேலைக்கு போடு. அது என்னன்னா லேட் ஆகுது. அதுதான் கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்றாங்க. அது பண்ணக்கூடாது, முதலே பண்ணுங்க. காலதாமதம் வேண்டாம், இந்த எது ஒரு செயலையும் காலதாமதம் பண்ணாதங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கண் கட்ட பின் சூரிய நமஸ்காரம் காலதாமதம். நம்பர் 30, கல் பிள்ளையார் போல என்ன சார் வரும்? உறுதி. கல் பிள்ளையார் உறுதி, என்ன சொன்னாலும் செலவம் அப்படியே இருப்பான். ஏமா கல் பிள்ளையார் போய் செக் மாதிரி உட்கார்ந்துருக்க அப்படிமா? சோ கல் பிள்ளையார் போல உறுதி. 31, குருடன் கண் பெற்றது போல. ஒரு குருடன் கண் பெற்றது போல மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கும் மிக்க மகிழ்ச்சிக்கும் ஒரு வார்த்தையை போட்டு, குருடன் கண் பெற்றது போல மிக்க மகிழ்ச்சி. 32, பசுவை பிரிந்த கன்று போல. அது தவிப்பு தான், பசுவை பிரிந்த கன்று போல தவிப்பு. 33, கயிறற்ற பட்டம் போல. நம்ம வாழ்க்கை பாருங்க, கயிறற்ற பட்டம். ஒரு பட்டம் பறந்துகிட்டு இருக்கு, கயிறு அந்துருது, பட்டம் எங்க போகுதுன்னே தெரியாது. அது மாதிரி நம்ம வாழ்க்கை என்ன ஆயிரும்? துன்பம். அதாவது யாருமே நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லுவோம்ல, கயிறற்ற பட்டம் போல ஆதரவே இல்லை. அப்போ ஆன்சர் ஆதரவு இன்மை அப்படின்னு போடலாம். கயிறற்ற நம்ம ஆதரவு யாருமே இல்லாம போயிடுச்சு, ஆதரவு இன்மை. 50 எழுதுங்க, அப்புறம் நாளை அடுத்த கிளாஸ் 50 எழுதிக்கலாம். மொத்தம் 120 இருக்கும். சோ நம்ம வாக்கிய ஃபுல்லா நீங்க நடத்தணும். நம்ம 34, கனி இருப்ப காய் கடித்தது போல. என்ன சார் வரும்? கனி இருக்கு சொல்லுங்க சார். 32 பசுவை பிரிந்த கன்று போல. 32, பசுவை பிரிந்த கன்று போல தவிப்பு. தேங்க்யூ சார். ஓகே, அப்புறம் 34, கனி இருப்ப காய் கடித்தது போல. தேவையற்ற செயல், கனி இருக்கு நம்ம காயை போய் கடிக்கிறோம், அது தேவையற்ற செயல். 35, கடல் மடை திறந்தால் போல. ஒரு கடல் மடையை திறந்த எப்படி இருக்கும்? வேகம். கடல்ல மடையை திறந்த எப்படி இருக்கும்? தண்ணி எல்லாம் வேகமா வரும், விரைவு வேகம். அடுத்த க்வெஸ்சன் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 36, கடை தேங்காயை எடுத்து வலி பிள்ளையார் குடைத்தது போல. அது என்ன சார் பொருள்? கடை தேங்காயை எடுத்து வலி பிள்ளையார் குடைத்தது போல. நம்ம கையில இருந்து காசு வாங்கி தேங்காய் வந்து சாமி குடைக்கணும், சும்மா எவன்ட்டையா வாங்கி கடை தேங்காய் எடுத்து உடைக்கூடாது, பிறரை ஏமாற்றுதல். கடை தேங்காயை எடுத்து வலி பிள்ளையார் குடைத்தது போல பிறரை ஏமாற்றுதல். 37, கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல. துன்பம். நம் வாழ்க்கை கண்ணை கட்டி காட்டில் விட்டாங்க, என்ன செய்யறன்னு தெரியல. சோ ரொம்ப துன்பப்படுவோம், துன்பம். 38, ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, கடன் பட்டான் நெஞ்சம் போல. இந்த 38 பாருங்க, கடன் பட்டான் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவோம். கலக்கம், கடன் பட்டான் நெஞ்சம் போல கலக்கம். 39, இந்த க்வெஸ்சன் பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான. கரையான் புற்றில் கருநாகம் புகுந்தது போல. யாரா சொல்லுங்க பாருங்க. ஒரு புற்று, கரையான் புற்று, அதுல கருநாகம் புகுந்தது போல. பாம்புக்குன்னு தனியா புற்று கிடையாது,
கரையான் புற்று தான், அதுல தான் போய் பாம்பு சீரம் இருந்துடும். அப்ப கரையான் புற்று கருணாக புகுந்தது போல என்ன சார் வரும்? யாராவது கரையான் புற்று கருணாக புகுந்தது போல சோம்பேறித்தனம் இல்ல ஆக்கிரமிப்பு அதான் இல்ல, அந்த ஊமை அப்படி வராது. என்ன சார் ஆக்கிரமிப்பு சார்? கரையான் புற்றில் கருணாகும் போது அத்துமீறல். 40 பாருங்க, காண மயிலான அது கண்டு ஆடும் வான் கோழி போல. காண மயில் காட்டுல மயில் வந்து மேக தோகையை வெளித்து ஆடுது, ஆனா வான் கோழி அப்படின்னு சொல்ல அந்த வான் கோழி அடிச்சுது. காண மயிலாட அது கண்டு ஆடும் வான் கோழி போல, அது ஆட முடிக்க முடியாது. அப்ப என்ன சார் வரும்? காண மயிலாட அது கண்டு ஆடும் வான் கோழி போல. ஏக்கம். ஏக்கம் வேற பிரதிபலிப்பு. பிரதிபலிப்பு வேற இயலாத செயல். காண மயிலான வான் கோழி இயலா நடக்காத காரியம் இல்ல, பேராசை விட நடக்காத காரியம். பேராசைதான் மீனிங்கு, ஆனா அது போல ஆடு நினைக்கு அது இயலாது, முடியாது. நம்ம பறக்கணும்னு ஆசைப்பட முடியாது. முடியாத செயல், இயலாத காரியம். 41, குடத்தில் இட்ட விளக்கு போல. ஒரு குடம் இருக்கு அப்படின்னு வச்சுங்க, அல்லது ஒரு அது உள்ள விளக்கு வச்ச என்ன? குடத்தில் இட்ட விளக்கு பயனற்றது. குடத்தில் இட்ட விளக்கு போல பயனற்றது. மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி. மேகத்தை கண்டா சோ மயில் போல என்னது? மகிழ்ச்சி. 43, காட்டு தீ போல வேகம். வேகமாக பரவுதல். ஒரு செய்தி காட்டு தீ போல பறந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப காட்டு தீ போல வேகம், வேகம். 44, இது ரெண்டு வாடி கேட்டுக்க அந்த கொஸ்டின். 44, கிணற்று தவளை போல. யாரா சொல்லுங்க? கிணற்று தவளை போல. அறியாமை. சூப்பர், குட் கேர்ள், கரெக்டா சொல்ற, வெரி குட். அறியாமை கிணற்று தவளை போல என்ன செய்யறது? நம்ம அறியாமையா இருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. கிணற்று தவளை போல அறியாமை, வெரி குட். நம்பர் 45 பாருங்க, கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல. ஒரு கிளியை வளர்த்து பூனை கையில கொடுக்குறோம், வேண்டாத செயல். அதாவது கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தோன்னு என்னாயிரும்? கிளியை வளர்க்குறோம், அது வந்து வாழ்க்கை துன்பம் ஆயிரும். துன்பம் வந்து அதே பொண்ணு அதே சாப்பிட்றோம். ஸோ அழிவு, ஒரு வார்த்தை என்ன பண்ணலாம்? அழிவு, சீக்கிரம் அது செத்துரும். அதை போல சிலோட வாழ்க்கை அப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நம்பர் 46, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. ஒரு சாமியை கும்பிட போறோம், அது பொருளை முதல்ல பாத்துங்க. கும்பிட போனதே குறுக்கே வந்தது. இந்த ஓமை எதுக்கு பயன்படுத்துவோம்? எதிர்பாராத இன்பம். அங்க ஆன்சர் என்ன எழுதுறோம்? அந்த ஓமைக்கு எதிர்பாராத இன்பம் அப்படின்னு போனோம். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல, எதிர்பாராத இன்பம். நம்பர் 47, குன்றை முட்டிய குருவி போல. ஒரு குன்று இருக்கு, ஒரு மலை மாதிரி வச்சுங்க. குன்றை முட்டிய குருவி போல துன்பம். அதை போய் முட்டினா சோ அந்த குருவி தான் கஷ்டம். அப்ப நம்மளும் யார்கிட்ட போய் மோதணும், என்ன செய்யணும்? தேவையில்லாத செயலை செய்யக்கூடாது. குன்றை முட்டிய குருவி போல நம்ம அழிஞ்சு பெறுவோம். சோ துன்பம்.